శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కేకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్యవాకృతి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభరతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సజిహ్నమిశ్రేభ్య నమముక్తిమధీమహే యదుక్తయః త్రయీకంఠే యాంతి మంగళసూత్రతాం. అడ్వానుడియ అతిమానుషస్తవతుల இப்போ நாம் கிருஷ்ணாவதாரத்தினுடைய அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தினம் 35வது ஸ்லோகம். அதுல ஆழ்வான் சாதிக்கிற விஷயத்தை நாம பார்க்க போறோம். பஷ்யத்சு சூரிஷு சதா பரமம் பதம் தே தேவ்யாஸ்ரயா சஹவசன்னே பரயா விபூத்யா యోగేన యోగ నిరతైః పరిమృగ్యమాణః కిం త్వం వ్రజేషు నవనీత మహోవ్యముష్ణాః. నవనీతం అహోవ్యముష్ణాః. అద్భుతమైన ఒక విషయం. కన్నన్ తిరువాయిర్పాడియిల களவு கண்டு வெண்ணையை அமுது செய்யறது, இதுதான் விஷயம். எல்லா இடத்துலையும் இதே இந்த வார்த்தை தான் எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. இங்க சில சில அம்சங்களை நாம யோசனை பண்ணி பார்க்கணும். பெருமாளுடைய ஒரு சொரூபம் என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன, அவர் என்னத்துக்கு வந்து திருவாயர்பாடியில் எழுந்தருள் இருந்து வெண்ணையை திருடி சாப்பிடணும். திருவாயர்பாடியில் எழுந்தருள் இருந்ததும் எந்த திருமாளிகை இல்லை, நந்தகோபருடைய திருமாளிகை. இருமுப்பொழுதேத்தின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் வெண்ணை கடைஞ்சி அப்படியே அப்பப்போ அந்த பாத்திரங்கள்ல எல்லா சமயத்திலையும் வச்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய சமிருத்தியோடு இருக்கிற ஒரு திருமாளிகையில பெருமாள் கண்ணன் அவதாரம் பண்ணிருக்கு. அவர் நினைச்சாருனாக்கா அவருக்கு கிடைக்காதது எந்த வஸ்துவுமே கிடையாது. நந்தகோபுரம் பொறுத்தவரைக்கும் கண்ணன் திருவாயர்பாடியில அவதாரம் பண்ண உத்தர கஷணத்திலிருந்து கண்ணனுக்கு தேவையானதை கொடுக்கறதையே தன்னுடைய ஒரே காரியமாக நினைச்சுண்டு அப்படி கண்ணன் விஷயத்துல ஒரு பிரீத்தியோட இருந்தவர் அவர். யசோத பிராட்டிக்கும் கேட்க வேண்டான். அப்படிலாம் இருக்கச்சே கண்ணன் எதுக்காக திருடி வெண்ணைய உண்ட, இதுதான் கேள்வி. இது எவ்வளவு நாள் கேட்டாலும் இந்த கேள்விக்கு சமாதானமே வரமாட்டேன்றது. இது முதல்ல கண்ணன் யாருன்றத பார்க்கணும். அதுக்கப்புறமா அவதார தசை எப்படின்றத பார்க்கணும். அவதார தசையிலையும் என்னமா அவதாரம் பண்ணிருக்கேன்றத பார்க்கணும். இப்படி எல்லாம் பார்த்தா கூட என்ன யோசனை பண்ணி பார்த்தாலும் இதுக்கு காரணமே தெரியல. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஒன்னே ஒண்ணுதான் தோன்றது, எம்பெருமானுடைய ஒரு சௌசீல்ய குணத்தினுடைய வெளிப்பாடுதான். அதனுடைய ஒரு காஷ்டாகதமான வெளிப்பாடு, சௌசீல்ய குணத்தினுடைய வெளிப்பாடுதான்னு சொல்லணுமே தவிர வேற ஒண்ணுமே தெரியல. அததான் நினைச்சு நினைச்சு பாத்துக்கிறேரா ஆழ்வான். பசியூரிஷு சதா பரமம் பதந்தே தேவியாஸ்ரீயா சகவசன்னே பரயா விபூத்யா. ஒருத்தன் திருடுறான்,
திருடுறான்னாக்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாத ஒருத்தன் திருட மாட்டான். இல்லாமையினால திருடுறதுன்றது சகஜம். ஜனங்கள்லாம் பார்க்கிறோம், பசியா இருக்கு, சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லை, என்ன பண்றது, கேட்டா ஒருத்தரும் கொடுக்க மாட்டேன்ற, ஆகையெல்லாம் திருடி சாப்பிடுற. சம்சாரத்துல அவன் குடும்பத்துல எத்தனையோ சிரமங்கள், அந்த சிரமங்களுக்கு அவனுக்கு அவன் செலவழிக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கான், அதுக்கு தகுந்த வருமானம் இல்லை அவனுக்கு, ஆகையால அவன் திருடுறான். இல்ல நல்ல இடத்துல இல்லாமல் வேற எங்கேயோ ஒரு இழிக்குள்ள பிறப்பு, அதனால என்னன்னா அந்த சகவாசம் இருக்க துஸ்ஸகவாசம், துஸ்ஸகவாசத்தினால திருடுறான். இப்ப இன்னும் ஒண்ணு அந்த திருடுறதுக்கு காரணம் பார்ப்போம். அந்த எல்லாமே திருடுதான், லஞ்சம் வாங்கினா திருடுதான், முறையில்லாத முறையில பணம் சம்பாதிச்சாலும் திருடுதான், எல்லாமே திருடுதான். ஒரு பரியாப்தி இல்லை. நமக்கு ஏதோ பெருமாள் சங்கல்பிச்சிருக்கான், இருக்கிறத கொண்டு நாம இன்னும் எத்தனையோ, இன்னும் 20 வருஷம், 30 வருஷம், என்ன 100 வருஷம் கூட ஜீவிச்சிருக்கலாம். அதாவது நமக்கு நாம சம்பாதிச்ச பணத்தை வச்சுட்டே நாம இருக்கலாம், அந்த அளவுக்கு நமக்கு இருக்குன்னு ஒரு அலம்புத்தி இல்லை, போருன்ற எண்ணம் இல்ல. அதனால அவன் என்ன பண்றான், மேல மேல பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த சம்பாதிக்கிறதுக்கு பிராமணிகமான வழியெல்லாம் விட்டுட்டு குமார்க்கம் விபரீதமான வழியில இறங்குறான், அதனால பணம் சம்பாதிக்கிறான். இது ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கான், இது ஒரு திருடுறதுக்கு ஒரு காரியம் காரணமாக இருந்துட்டு. இப்ப நான் சொன்ன காரணங்கள்ல ஏதான ஒன்னாவது பெருமாளிடத்துல இருந்ததுன்னாக்க அந்த கண்ணன் திருடுறத ஜஸ்டிஃபை பண்ணலாம். சரி, அவர் திருடினத்துல ஒன்றும் தப்பில்ல என்று நாம நினைக்கலாம். இங்க சொன்னது எதுவுமே பெருமாளிடத்துல இல்லையா? அப்படி இருக்கச்சே பெருமாள் கண்ணன் இந்த வெண்ணைய திருடினேர்னு சொல்றது இருந்துருக்க, அது எதுல லோக விவகாரத்துல எந்த விஷயத்துல எப்படி நினைச்சுண்டு அதை சேர்த்துக்கிறதுன்னு தெரியலையேன்னு ஆழ்வான் பிரமிச்சு போய் நிக்கிறேர் இந்த ஸ்லோகத்தை சொல்லி. பஷ்யத்சுசூரிஷு சதா பரமம் பதம் தே. பெருமாள் எங்கேயானா ஒண்ணுமே இல்லாத ஒரு பட்டியல இருக்கிற ஒரு ஏழைகள் நடுவுல அடுத்த வேலைக்கே ஆகாரம் இல்லாத இடத்துல எதனா இருந்துட்டு இருக்கிறான்னு கேட்டேன், இல்ல அவர்களுடைய ஸ்தானம் இருந்துட்டு இருக்க உத்கிருஷ்டமான ஸ்தானம். அவர் ஸ்ரீஹஸ்பதியாக இருந்துட்டு இருக்கார், நித்தியசூரிகள்லாம் சதா கொண்டாடுபவர்களாக இருந்துட்டு இருக்கிறவர், சதா பசியந்தி சூரையகான்னு சொல்ற சிவைகுண்டத்துல பெருமாள் எழுந்தருளி இருக்க, சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ருத துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுநியாதாய சவ்யேதரம் இதரபுஜம் நாகபோகே நிதாய பஷாத் பாகுத்வயேன பிரதிபடசபதம் தாரயன் சங்கச்சக்கரஹான்னு சொல்லி, இப்படி பெருமாள் சிவைகுண்டத்துல ஆதிசேஷன் மேல எழுந்தருளி இருக்க, அந்த பெருமாள் சதா பசியந்தி சூரியஹா, நித்தியசூரிகள்லாம் அந்த பெருமாளை எப்பவுமே சேவிச்சுண்டு ஹாவுஹான்னு சாமுகானம் பண்ணிட்டு இருக்கா. அதோட மட்டும் இல்ல, ஆழ்வார் சீதூக்திகளையும் அவர் திருமுன்பே சேவித்து அவருக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டு இருக்கா. மகான்கள்லாம் இங்கேருந்து போனவாள்லாம் அவர் போய் நவநீத சௌரியம் பண்றாருன்னு சொல்ற, இது பண்ணுவாளா அப்படின்னு தான் ஒரு எண்ணம்.
ஆண்டான் நாச்சியார் சாதிக்கிற பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற வெம்பெருமான் செங்கோளுடைய திருவரங்க செல்வனார் என் கொல் வளையால் இடர் தீர்வர் ஆகாதே. பொங்குகின்ற ஓதம் சமுத்திரம், எல்லா பக்கமும் சமுத்திரம், பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்கு ஆதும் சோராமே. இந்த பூமியை சமுத்திரத்தால சூழப்பட்ட பூமி என்ன, விண்ணுலகம் சொர்க்காதிகள் என்ன, ஏ சிவைகுண்டம் உள்பட எல்லாமே விண்ணுலகமாக எடுத்துட்டு அங்கு ஆதும் சோராமேன்ன, அந்த ஒரே எதனா ஒரு பாகம் பெருமாளுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பாகம் இது இல்லை என்று சொல்ற மாதிரி ஒரு பிரதேசமும் இல்லாமல் எல்லா பிரதேசத்தையும் ஆள்கின்ற வைபவத்தை உடையவராக இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான். அங்கு ஆதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண பிரகாரம் உபய விபூதி நாயகனாக பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற, பஷ்யத்சு சூரிஷு சதா பரமம் பதம் தே. உம்முடைய பதம், உம்முடைய ஸ்தானமானது பரமம் பதம், உத்கிருஷ்டமான பதம். அந்த பதத்தை சூரிஷு சதா பஷ்யத்சு, நித்திய சூரிகள்லாம் எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கா. நித்திய சூரிகளுக்கு ஏற்றமே என்னன்னா அவளுக்கு எந்த ஒரு சம்பந்தம், எந்த ஒரு சமயத்திலையும் கர்ம சம்பந்தமே இல்லாதவர்கள், இந்த பிரகிருதி சம்பந்தமே இல்லாதவர்கள். எப்ப பார்த்தாலும் இப்ப முக்தாள்லாமாவது ஒரு கால விசேஷத்துல பிரகிருதி சம்பந்தத்தோடு இருந்து சம்சாரத்துல வழுண்டு இருந்துட்டு அப்புறமா மோட்சத்துக்கு போனவர்கள். ஆனா பெருமாளுடைய அனுகிரகத்தினால அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்துல ஒரு சமயத்திலையும் துளி கூட ஒரு விச்சித்தி இல்லாமல் தடை இல்லாமல் அனுபவித்திருக்கிற மகான்கள் தான் நித்திய சூரிகள். ஆகையாலதான் அவர்களை சொல்லச்சே சதா பசியந்தி சூரியகான்னு சொல்லி சொல்ற, எப்பொழுதும் சேவிச்சுட்டே இருக்கார்கள் என்பதாக. அப்பேற்பட்ட அந்த நித்திய விபூதிக்கு நாசனாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். இல்ல சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா சம்சர்க்கத்தினால இந்த மாதிரி சௌரிய புத்தி எல்லாம் ஏற்படும். பெரிய பணக்காரனா இருந்தா கூட இது என்னமோ இப்ப புதுசா ஒரு பாஷையில சொல்றான், மேனியான்னு சொல்றான். இந்த திருடுறதுன்றது ஒரு அவளுக்கு ஒரு சுபாவமா போயிடும். அதை திருடி இது ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. யாராத்துல ஏன்னா போனோம்னாக்க அந்த திருடுறதுன்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் பார்க்கணும். திருடுறதுன்னாக்க அசலாருடைய சொத்தை அவளுடைய ஞானம் இல்லாமலே, அதாவது அவர்கள் அறியாமலேயே தன்னுடைய உபயோகத்திற்காக தன்னுடைய சொத்தாக பாவிக்கிறதுன்றது இருந்துருக்க, இதுக்குதான் திருடுறதுன்னு பேரு. இப்ப என்ன பண்ணுவா சில பேர், இப்படி சில யாராத்துக்கான போவா, அங்க போன ஒரு குட்டியா ஒரு பேனா வச்சிருக்கோம், அந்த பேனா ஒரு ரூபாய் பேனாவா தான் இருக்கலாம், ஆனா பாக்குறதுக்கு அது ஏதோ ஒரு அட்ராக்ஷனா இருந்துட்டு இருக்கும், அதை தூக்கி தன் ஜோபியில போட்டு வந்துருதுன்றது சில பேருடைய ஒரு காரியம் இருக்கும். இந்த ஒரு ரூபாய் வாழ்ந்த இல்லைன்றது அர்த்தம் இல்லை, இல்லை இந்த பேனா நன்னா இருக்கு, எனக்கு ஓணம் போல இருக்கு, இதை கொஞ்சம் கொடுக்குறியா, நான் எழுதிட்டு தரட்டமா இல்ல நான் வச்சுக்கிட்டோமான்னு கேட்டோமானாக்க யாராத்துக்கு போறோமோ அவ மாட்டேன்னு சொல்ல போறது இல்லை. ஆனாலும் கேட்கறதுல ஒரு எண்ணம் இல்லை, கேட்காதே அதை எடுத்து வந்து போட்டு விட்டுருக்கு. இதுதான் திருடு. என்ன பரஸ்வத்துவம், அசலாருக்கு சொந்தமான ஒரு வஸ்து அவளுடைய ஞானம் இல்லாமல் அவளுக்கு தெரியாமலேயே நம்மளுடைய உபயோகத்துக்காக நம்மள்தாக நினைச்சுண்டு காரியம் பண்றது இருக்க, இதுதானே திருடுறது, வேற என்ன ஒண்ணும் இல்லை.
இப்ப இது என்ன ஆகும்னா சில பேருடைய சேர்க்கையினால வரும். ஆனா பெருமாளுக்கு சேர்க்க, பெருமாள் யாரோட சேர்ந்திருக்கார் எப்பவும்னா நித்தியசூரிகளோட சேர்ந்திருக்க. பெருமாள் காட்டிலும் ஏற்றம் நித்தியசூரிகளுக்கு என்ன சொல்றேன், நித்தியசூரிகளுக்கு எப்பவுமே பகவத் கைங்கரியத்துல விச்சித்தியே இல்லாதவளாக இருந்திருக்கா, பிரகிருதி சம்பந்தமே ஒரு சமயமும் இல்லாதவர்கள், அப்பேற்பட்ட மகான்களோடு சேர்ந்திருக்கிறவருக்கு சேர்க்கையினால திருடணும்ன்ற எண்ணம் வருமானாக்கா அதுவும் வராது. ஒன்னு ஸ்தானத்தினால வரல, என்ன நித்திய விபூதி இங்க பாதோ செவிஸ்வா பூதானி திரிபாத சாமிருதம் திவின்னு சொல்லிருக்கு. இந்த லோகம் முழுக்க, அதாவது லோகங்கள்லாம் அளவிட முடியாதவை, அபரிச்சின்னமாக தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு தியானம் பண்றதுக்கு ஒரு அளவு தெரியணுமோ இல்லையோ, தியானம் பண்றதுக்காக ஒரு நிலைப்பாடுக்காக சொல்ற இந்த லோகம் பிரகிருதி மண்டலம்லாம் கால் பங்குனாக்க முக்கால் பங்காக இருந்துருக்கு, மூணு மடங்கு இது காட்டிலும் பெருசா இருந்துருக்கு ஸ்ரீவைகுண்டம்னு சொல்ற. அப்பேற்பட்ட விபூதியே உடையவராக இருந்துருக்கு பெருமாள். ஆகையால அவருடைய ஸ்தானத்தையும் ஒன்றும் விசாரப்பட வேண்டாம், ஸ்தானத்தக பிரிய ஸ்தானமாக இருந்துருக்கு. பொங்கோதம் சூழ்ந்த புவனை உபய விபூதி நாயகனாக பெருமாள் இருந்துருக்கு. ரெண்டு, அங்கு இருக்கிற மகான்களாக இருக்கிற நித்தியசூரிகளோட சேர்க்க, சேர்க்கையினால திருடுற எண்ணம் வருதோ என்னமோனாக்கா அதுக்கும் ஒரு வழி இல்லை. ஏன்னா மகான்களோட சேர்க்கையினால நல்லது தான் வருமே தவிர விபரீதத்துல எண்ணம் போகாது. சரி, இன்னும் சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா தேவ்யா ஸ்ரீயா சகவசன்னு பரையா விபூத்தியா, பெரிய பணக்காரனா இருக்கலாம், நிறைய சமிருத்தி எல்லாம் இருக்கலாம், இருந்தா கூட அந்த பரிசரங்கள், அவனுடைய மனைவியோ குழந்தைகளோ அவனை சேர்ந்தவர்களோ இவெல்லாம் அனுகூலமா இல்லாத போயிட்டாள்னாக்க அப்போ விபரீதமான வியாபாரங்கள்ல ஈடுபடுற நிலைன்றது ஏற்படும். இதுவும் லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். பெரிய பணக்காரனா இருக்கலாம், பணம் மாத்திரம் இருந்துட்டா போறாது, அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்துருக்க, அந்த குடும்பம் இல்லாத போயிடுத்துனாக்க ஒரு பர்சனலைஸ்டா ஒரு வாழ்க்கைன்றது இல்லாத போய் அவ அனுகூலம் இல்லாதவாளா போயிட்டாள்னாக்க என்னதான் தான் ஆபீஸ்ல பெரிய பேரோட இருந்தாலும் சரி, லோகத்தாரெல்லாம் புகழற மாதிரி நம்ம காரியத்தை பண்ணவனாக இருந்து பண்ணிட்டு இருக்கவனாக இருந்தாலும் கூட மனசுல ஒரு ஓரத்துல இந்த சிந்தை தான் இருந்துட்டு இருக்கோம், ஆத்துக்கே என்னத்துக்கு வருது, இல்ல ஆத்தை விட்டு எவ்வளவு சீக்கிரம் வெளில போயிடணுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிடணும்னு நினைக்கிறது, இப்படி ஆத்துல இருக்கிறதே ஒரு சிரமமா நினைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சன்னிவேசமும் சில பேருக்கு ஏற்படும். அப்படி ஒரு மனசுல ஒரு சங்கடம் இருக்கிறவா இருக்கால விபரீதாச்சரணத்துல இறங்கலாம். பெருமாளுக்கு அப்படிப்பட்ட நிலை எதனா இருந்துட்டு இருக்கான்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. தேவ்யா ஸ்ரீயா சக வசன்னே பரயா விபூத்யா, ஸ்ரீயா தேவ்யா சக வசன்னே எப்பவுமே பெரிய பிராட்டியாரோடையே இருந்துட்டு இருக்க. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பான்னு சொல்ற, ஒரு கணம் கூட பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்துருக்க. தன்னுடைய பிரீதி முழுக்க பெருமாளிடத்துல செலுத்துற, அவ ரெண்டு பேருக்கும் ஒரு ஐக்கரசியம் இருந்துருக்கு, கருத்து ஒற்றுமை. இப்ப ரெண்டு பேரும் பிரியாதவளா கூட இருக்கலாம், ஆனா நித்தியம் சண்டை போட்டு இருக்கவளா இருந்தாக்கா என்ன பண்றது, அப்படி இல்லை. அவர் ஒரு காரியம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னையே இதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கும்னு அந்த சரணாகத ரட்சணாதி விரதங்கள்ல பத்னியாக இருந்து ரெண்டு பேருமா பண்ணிட்டு இருக்கா இப்படி லோக சம்ரக்ஷணத்தை, அப்படிப்பட்ட ஒரு
மனைவி இருந்துட்டான்னாக்க அதை காட்டிலும் பாக்கியம் அந்த புருஷனுக்கு வேற என்ன வேணும்? கருத்து ஒற்றுமையோட மனைவியும் கணவனும் இருந்துட்டாருனாக்க அதுதான் பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் இருந்துட்டோம்னாக்க பணம் காசு இல்லாததோ படிப்பு இல்லாததோ இதெல்லாம் ஒரு பெருசாவே தெரியாது. இப்ப பெருமாளுக்கு ஒரு கால் இந்த விபூதி எல்லாம் பெருசா இருந்துருக்கு, பதி பத்னிக்குள்ள ஒரு ஐக்கரசியம் இல்லாத போயிடுச்சோ என்னமோன்னு நினைச்சோம்னா அது கிடையாது. எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் ஐக்கரசியத்தோடு இருந்துருக்கிற பத்னி மகாலட்சுமி கூட இருந்துருக்கா. இது இன்னொரு ஒரு சுவாரஸ்யம். அதாவது தப்பு காரியத்துல பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ஹேத்து. தேவ்யாஸ்ரீயா சக விசன்வசன்னே பரயா விபூத்யா. மனைவியா இருந்துருப்பா, கணவன் என்னென்ன சொல்றானோ ரெண்டு பேருக்குமே ஒத்த கருத்தெல்லாம் கூட இருக்கலாம், எல்லாம் வாஸ்தவம் தான். குச்சேலர் மாதிரி இவர் எப்ப பார்த்தாலும் பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கு. அவருடைய மனைவி குச்சேலருடைய மனைவி இவருக்கு அனுகூலமானவள் தான், எப்பவும் பிரதிகூலமானவள்னெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா அவள்லாம் அந்த அதாவது ஒரு தர்ம பத்னிகளாக இருந்துருக்கிறவா தான். ஆனா பசங்களுக்கு பார்க்கட்டே, 10 பசங்க 12 பசங்க இருக்கு, அதுகளுக்கு புருஷ பசங்க ஸ்திரீ பெண் பசங்க எல்லா குழந்தைகளும் இருக்கா. அவளுக்கெல்லாம் உடுத்திக்கிறதுக்கு ஒரு ஆடைய வாங்கி கொடுக்கணும் இல்லையோ, அது கூட சக்தி இல்லாத எப்ப பார்த்தாலும் பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும், இல்ல போற இடத்துல அதிர்ஷ்டம் இல்லாதையோ ஒருத்தன் கணக்கு இருந்தார்னாக்க எவ்வளவுதான் கணவனும் மனைவியும் ஒத்த கருத்தோட இருக்கிறவளாக இருந்தாலும் கூட ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயத்துல சில நெருடல் ஏற்படலாம் அந்த குடும்பத்திலயோ அவளுக்கோ. அதனால சில விபரீதாச்சரணங்களுக்கு வழி ஏற்படலாம். அதுக்கும் பிரசக்தி இல்லை, அதுக்கும் இந்த இடத்துல வாய்ப்பு இல்லை. என்ன பரயா விபூத்யா உபலக்ஷிதா ஸ்ரீயா தேவ்யா சக வசன். உத்கிருஷ்டமான செல்வத்தோட இருந்துருக்கிறவாளாக இருந்துருக்கா பெருமாள். அப்படி இருந்துருக்கு ஆகையால இந்த விதத்தினால கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒரு அபிப்பிராய பேதம் வருமோ என்னமோ என்ன கேட்டா அது அபிப்பிராய பேதம் கிடையாது, எப்பவுமே ஐக்கரசியம்தான். இல்ல தாரித்ய பிரயுக்தமாக ஐக்கரசியம் இருந்தாலும் கூட ஒத்த கருத்து இருந்தா கூட இதுல இருந்து கொஞ்சம் நேர் வழியில இருந்து நழுவுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கும் இல்ல தாரித்யமும் இல்ல, பெரும் செல்வத்தோட திகழ்கிறவர்களாக இருந்துருக்கா. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு திருடணும்ன்றது களவு கண்ணணும்ன்றது எப்படி அவருக்கு அந்த எண்ணம் ஏற்படும்னு இவருடைய கேள்வி. இவருக்கே ஒரு ஆச்சரிய முகூர்த்தமாக இருந்துருக்கு. இன்னொரு விஷயம் பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய ஒண்ணு, சில பேர் தன்னளவுல செல்வம் படைத்தவர்களாக இருக்கலாம், கணவன் மனைவிகளுக்குள்ள நல்ல பிரீத்தியோட இருந்திருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்த கருத்தோடையும் செல்வத்தோடையும் இருந்து சந்தோஷமா இருந்துருக்கலாம். ஆனா மீதி பேர் திருஷ்டியில கண்ணோட்டத்துல அவ அவ்வளவா கொண்டாட தகுந்தவர்களாக இல்லாத போவா. என்ன அவ யாருக்கும் ஒன்னும் தானம் பண்ணாத இருந்தாள்னாக்க ஏதோ எல்லாம் தனக்கு வரத மாத்திரம் வாங்கி வச்சுட்டு பிறருக்கு ஒன்னும் கொடுக்காதவாளாக இருந்தாள்னாக்க அவ திருஷ்டியில அவ ஒன்னும் கொண்டாட தகுந்தவர்களாக ஆக மாட்டார்கள். ஆனா அந்த மாதிரி இருந்தாக்க ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயம் இன்னொருத்தர ஜனங்கள்லாம் கொண்டாடச்சு, நாம அவளுக்கு எந்த விதத்திலையும் குறவில்லையே, நம்மளையே கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் நமக்கு வரும். அந்த மாதிரி எண்ணம் வந்ததுன்னாக்க சரி நம்மளையும் கொண்டாடும்படியாக பண்றதுக்கு என்ன வழி பண்ணலாம்னாக்க ஒரு நீச்சமான மார்க்கத்துல கூட இறங்கிறதுக்கு
ஒரு வழி இருக்கு, அதாவது ஒரு சான்ஸ் இருக்கு. இப்ப பெருமாள் அந்த மாதிரி எதனா இருக்காரன்னு கேட்டா இல்ல. யோகேன யோக நிரதை பரிமிருக்யமானஹ, யோகேன யோக நிரதை, யோக நிரதை யோகத்தையே பண்ணி யோகாபியாச நிஷ்டர்களாக இருந்திருக்கிற மகான்கள் அவள்லாம் இந்த தியான மார்க்கத்தினால பெருமாளை தேடுறா. பெருமாளுடைய ஒரு சாட்சா்காரம், பெருமாளுடைய அனுகிரகம் வேணும் வேணும்னு தேடின்னு இருக்கவாளாக இருந்திருக்கவா. அப்ப எல்லாராலையும் கொண்டாடப்படுறவராக இருந்திருக்கிறவர் பெருமாள். அவ்வளவு சாதாரணமான மனுஷர் இல்ல, ஒரு பரமான ஒரு ஐஸ்வர்யத்தோட இருந்திருக்கிற எம்பெருமான். யோகேன யோக நிரதை பரிமிருக்யமானஹ கிம் த்வம் வ்ரஜேஷு நவநீதம் அஹோவ்யமுஷ்ணாஹ. அப்பா கண்ணா, நீ ஒரு திருவாயிருபாடு இல்ல, திருடுற இடமா தான் ஏதான பெரிய இடமா இருந்து திருடினாலாவது பரவாயில்ல, பெரிய ஐஸ்வர்யத்தை திருடினாலாவது பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல. ஒரு திருவாயிருபாடி ஒரு வெறும் கோபர்கள்லாம் ஆட்சியர்களும் கோபர்களும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், ஒரு இடச்சேரி. அந்த இடத்துல போய் இருந்துட்டு கிம் த்வம் வ்ரஜேஷு நவநீத மகோவ்யமுஷ்ணாஹ, இல்ல அங்கதான் நீ பிறந்தைய, ஒண்ணுமில்லாத இடத்துலயா பிறந்திருக்க, நீ நந்தகோபருடைய திருமாளிகையில நீர் வளர்ந்துட்டு இருக்கவர், நந்தகோபருடைய திருமாளிகையில இல்லாத வெண்ண கிடையாது. அத்தை விட்டுவிட்டு ஒவ்வொரு ஆட்சிமார் வீட்டிலையும் போய் அவளுக்கு தெரியாத அதையே நீர் வேற திருடி வேற சாப்பிடுற, இது நவநீத சௌரியனாக நீர் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துறதுன்னு ஆழ்வான் சாதிக்கிறார். இதுக்கு சமாதானம் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த கேள்வி மொத்தம் பெரிய விஷயமான கேள்விதான். அதாவது நவநீத சௌரியம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு என்னென்ன காரணம் இருக்கோ அத்தனை காரணங்கள்லயும் மூணு பாதத்துல சொல்லிட்டேன். கடைசி வரியில மாத்திரம் நவநீத சௌரியத்தை பண்ண, நீ ஏன் பண்ணேன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி முடிச்சுட்டேன். அப்ப தெரியலையேன்னு சொன்னதனுடைய தாத்பரியம் என்னன்னா, கண்ணன் எதுக்கு திருடினேன்னு தெரியலன்னு சொல்லி அதுல தாத்பரியம் இல்ல. கண்ணனுடைய சௌசீல்யம், எவ்வளவோ தாழ்ந்தவர்களோட அவர்களோட ஒக்க பரிமாறி தன்னையும் தாழ்த்தி கொண்டு தன்னுடைய சௌசீல்யத்தை வெளிப்படுத்துற ஒரு மகா பிரபாவம் இருந்துருக்க, அந்த பிரபாவம் என்னதுன்றதே என்னால புரிஞ்சுக்க முடியலன்றதுதான் ஆழ்வானுடைய வார்த்தை இந்த இடத்துல. அஹோன்னு ஒரு ஆச்சரியம் வந்ததுக்கு என்னன்னா, இப்ப இதுல ரெண்டு மூணு காரணம் சொல்ல போறோம். முதல் காரணம் பார்க்கணும், பெருமாள் சீவைகுண்டத்துல இருந்துட்டு ஒரு திருவாயிர்பாடியில ஒரு இடச்சேரியில போய் நவநீதத்தை திருடுறேன். அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்தோடு இருந்துருக்கிறவர் இந்த இடச்சேரியில வந்து நவநீதத்தை திருடுவானேன்னு கேள்வி கேட்கச்சே, தன்னுடைய பரத்துவத்தை எல்லாத்தையும் மறைச்சிண்டு தங்கள்ல ஒத்தன், திருவாயர்பாடியில இருக்கிறவள்ல ஒத்தன், நம்மள ஒத்தன்றத தெரியப்படுத்துறதுக்காக, இது ஸ்ரீவைகுண்டத்துல இருந்தா இந்த சௌசீல்யத்துக்கு வெளிப்பாடு வராது, இந்த திருவாயர்பாடிக்கு வந்தாதான் வரும், திருவயோத்தியில கூட இந்த சௌசல்யத்துக்கு வெளிப்பாடு வராது. அந்த ராமனை சொல்லச்சே எல்லாரும் சக்கரவர்த்தி திருமகன் தான் சொல்லுவாளே தவிர, நம்ம கண்ணன்னு சொல்ற மாதிரி நம்ம ராமன் சொல்ல மாட்டார். என்ன சொல்லப்ப, திருப்பி திருப்பி சொன்னா ராஜகுமார சக்கரவர்த்தி திருமகன் ராஜான்னு தான் சொல்லுவா. கண்ணனுக்கு ஒரு உபாதியும் இல்ல, ஒரு விசேஷனமும் போடல, நம்ம கண்ணன் அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இதுக்காக தான் அந்த சீவைகுண்டத்தையும் சொல்லிட்டு திருவாயிர்பாடியும் சொல்றேன். இங்க
திருவாய் பெருமாளுக்கு ஸ்ரீவைகுண்டத்துல இருந்தாக்கா இந்த சௌசல்யத்தை வெளிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படாது. பெருமாளுக்கு இந்த சௌசல்யத்தை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை கொடுத்த தலமாக இருந்திருக்கிற அந்த திருவாயிரவாடி பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் மேம்பட்டதாக பெருமாள் கருதுறேன்னு அர்த்தம். அதுதான் ஆழ்வானுக்கு இந்த இடத்துல ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்றது. இன்னொரு விஷயம், சரி இங்க திருவாயிரபாடியில இவாளோட வந்திருக்கு, நந்தகோபுரத்திலேயே இருந்துட்டு இருக்கு, நிறைய வெண்ணெய் இருந்துட்டு இருக்கு, அந்த வெண்ணெய்லாம் எவ்வளவு ஓடுமோ அவர் எடுத்து சாப்பிட்டு போலாமோ இல்லையோ, அத்தை விட்டுட்டு வேற வேற ஆத்துல போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் திருடி சாப்பிடுறாரு, இது என்னத்துக்கு பண்ணணும், இதுலயே சௌசல்யம் வந்துடுத்தோ இல்லையோ என்ன கேட்டா அதுக்கு சமாதானம், தன்னுடைய ஸ்வம் தன்னுடையதுன்னு சொல்லி சொல்றத காட்டிலும் தன்னுடைய ஆசிரிதர்களுடைய சம்பந்த பெற்றது இருந்துருக்க அதுல பெருமாளுக்கு போக்கியத்தை அதிகமா இருந்துருக்கான். நாம போறோம், நம்மளே பார்க்கிறோம், நம்மத்துல நமக்கு ஒன்னும் குறவில்லை, ஆனா கூட நம்ம சேர்ந்தவனாக ஒருத்தர் ஆட்டுல போறோம், அவாத்துல ஒரு வெந்தய குழம்பு சாதம் தலை பண்ணி போட்டா கூட அவ ஒரு அந்த பிரீத்தியா கொடுக்கறத பிரீத்தியா தலை பண்ணி போட்டதை பார்த்த உடனே அவ்வளவு கொண்டாடுறோம், நம்ம ரொம்ப நன்னா இருந்தது அந்த வெந்தய குழம்பு சாதம் பண்ணி போட்டதுன்னு சொல்லிட்டு இங்க இன்னும் ஆட்டுல சாப்பிடாத போயிட்டுமா, இல்லாத போயிட்டாது. அப்போ அங்க ஏன் அந்த போக்கியத்தைக்கு காரணம் என்னன்னா நம்ம சேர்ந்தவன் அவன்றத கொண்டுதான், அதனாலதான் அந்த போக்கியத்தை ஏற்படுறது. நந்தகோபருடைய திருமாளிகள் இருக்கிற வத்துக்கள் மொத்தம் கண்ணனுடையது, அந்த கண்ணனுடையதுன்னு சொல்லி சொல்லி தன்னிதுன்னு சொல்லி சாப்பிடுறத காட்டலாம் தன்னை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிற திருவாயிற்பாடியில் இருந்திருக்கிற ஒவ்வொரு ஆட்சியர்களுடைய அந்த பெருக்கை அந்த கையினுடைய ஸ்பர்சம் ஏற்பட்டதான வெண்ணைக்கு இருக்க அதுக்கு பௌக்கியத்துவம் அதிகம், அதுக்காக தான் அதை சாப்பிட்டேர்னு சொல்லி சொல்லலாம். சரி, அங்கேயும் இன்னொரு கேள்வி வருது, அவளையே கேட்டா கண்ணனுக்கு கொடுக்காத போயிடுப்பாள, திருவாயிரபாடியில இருந்த ஒவ்வொரு ஆட்சியரும் கண்ணனிடத்துல எவ்வளவு பிரீத்தியா இருந்தான்றது பின்னாடி சொல்ல போறேன், ஆழ்வானே அனுபவிச்சு சொல்றேன், அவ்வளவு பிரீத்தியா இருந்தவா கண்ணன் போய் எனக்கு ஒரே ஒரு உண்ட ஒரு கபலும் வெண்ண கொடுன்னு கேட்டாக்க அவ கொடுக்காத போயிடுப்பாள, அப்ப அவளுக்கு தெரியாத இவளுக்கு சாப்பிடுவானு திருடி சாப்பிடுவான்னு ஒரு கேள்வி. இதுக்கு பதிலே யாராலையுமே சொல்லவே முடியாது. இதுக்கு பதில் இப்படிதான் இருக்கணும், திருவாயிரபாடியில இருந்திருக்கிற அதுக்கெல்லாம் பெரியாழ்வார் ஆச்சரியமா பதில் சொல்ற, திருவாயிரபாடியில இருந்திருக்கிற ஒவ்வொரு ஆயர் பெண்மணிகளுக்கும் கண்ணனிடத்துல அவ்வளவு பிரேம, எப்ப பார்த்தாலும் கண்ணனையே நினைச்சுட்டு இருக்க, அவள்கிட்ட நேர போய் கேட்டு கண்ணன் இவ கண்ணனே நேர போய் கேட்டாருனாக்க அப்ப என்ன பண்ண போறோம், எனக்கு கொஞ்சம் போற வெண்ண கொடுனாக்க உத்தர க்ஷணத்துல வெண்ண கொடுத்துட போறா, இவர் வாங்கி சாப்பிட்டு போறாரு பட்டு போயிட போறாரு முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா அவளுக்கு தெரியாத கண்ணன் கணக்கு வெண்ணை எடுத்து சாப்பிட்டாருனாக்க அப்ப என்ன ஆகும்னா திருவாயிரபாடியில இருக்கிற ஆட்சியர்கள் எல்லாருமே எப்ப கண்ணன் வந்து வெண்ணைய திருடின்றுவானோ திருடின்றுவானோன்னு எப்ப பார்த்தாலும் கண்ணனுடைய ஸ்மரணமாகவே இருந்துட்டு இருப்பா அவ, அந்த சதா ஸ்மரணம் அவளுக்கு வரணுன்றதுக்காக தான் கண்ணன் திருடி சாப்பிடுறான். இப்படி அவளுடைய கைப்பட்டதையும் அவளும் தன்னையே எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு இருக்கணும், தான் அவளையே நினைச்சுட்டு இருக்கணும், இப்படி யாராத்துல போய் சாப்பிடலான்னு இப்படி எல்லாம் எத்தனையோ விஷயங்கள், இதுல ஒரு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. நான் என்ன நினைக்கிறது,
இது எப்படின்னு தெரியலையேன்னு இந்த இடத்துல ஆழ்வான் ஆச்சரியப்பட்டு நிக்கிறேன். பஷ்யத் சுசூரிஷு சதா பரமம் பதம் தே திவ்யா ஸ்ரீயா சகவசம் நே பரயா விபூத்யா உண்டடியாள் திருமகளும் நெய்யுமே நிலா நிற்ப திவ்யா ஸ்ரீயா சக தேவியோட கூட இருந்துட்டு இருக்கிறவ நீ என்ன பண்ண போற? அதுக்கு மாத்திரம் இல்ல, யோகேன யோக நிறத்தை பரிமிருக்கமான எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு இருக்க அவளால இன்னும் பெருமாள் தியானத்துல விஷயமா ஆகல, பூர்த்தி ஆகல, இன்னும் தேடிட்டு இருக்க அவள்லாம். ஆனா இவ முன்ன நிக்கிறேன் பெருமாள் கிந்தம்ரஜேஷு நவநீதமோவியமுஷ்ணா. நீ போய் எப்படுற திருவிடி போய் இந்த திருவாயர்பாடியில இருந்துட்டு திருடி வெண்ணைய சாப்பிடுறேன்னு ஆழ்வான் கேட்கிறேன். திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு பாசுரம் இந்த இடத்துல அனுசந்தேயம். எங்கானும் இகிதொப்பதோர் மாயமுண்டே நரநாரணனாய் உலகத்தரநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான் அதுவன்றியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்காறு கடலும் பொறும்பும் நெருப்பும் நெருக்கி புக பொன்மிடரத்தனை போது அங்காந்தவன் காண்மினின் இன்று ஆட்சியனால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே. இந்த கண்ணன் யாரு? இவன் தான் நரநாரணனாக இருந்தவன் அர்த்தம். ஒரு ஆச்சரியம் இருந்துருக்கு இங்க என்று சொல்ற. என்னப்பா ஆச்சரியம் என்ன கேட்ட? எங்கானும் ஈதொப்பதோர் மாயமுண்டே, மாயம்னா ஆச்சரியம்னு அர்த்தம். நரநாரணனாய் உலகத்து அரணூல் சிங்காமை விரித்தவன். நரநாரணனாய் இவனே சிஷ்யனாகவும் ஆச்சாரியனாகவும் இருந்து உலகத்து அரணூல் சிங்காமை விருத்தவன், லோகத்துல இருக்கிற எல்லாருக்குமாக அரணூல் தர்மத்தை உபதேசம் பண்ணவன், வேதம் அழியாதபடி அதை விஸ்தாரமாக உபதேசம் பண்ணவன், அப்பேற்பட்டவன், தர்ம புத்தியோட இருந்துட்டு இருக்கிறவன் போய் திருடுவானான்னு அர்த்தம். இருக்கு சரி, இல்லாமையினால யார் வேணா என்ன வேணா பண்ண தோணுமோன்னு நினைச்சாக்க அந்த இல்லாமையும் அவருக்கு இல்லை. அவர் போட்டதுதான் மிச்சம். என்ன இருந்துட்டு இருக்குன்னு, எம்பெருமான் அதுவன்னியும் செஞ்சுடரும் நிலமும் பொங்காகர்கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக பொன்மிடரத்தனை போதங்காந்தவன் காண்மின். எல்லாமே பஞ்சபூதங்கள் என்ன, எல்லாமே அவனுக்கு அடிமையாக இருக்கிற ஒண்ணு. இங்க பெருமாள் உபதேசம் மாத்திரம் பண்ணல, குருவாகவும் இருந்துண்டு சிஷ்யனாகவும் இருந்துண்டு தாம் உபதேசித்தத ஆச்சரணம் பண்ணி நடத்தியும் காண்பிச்சவர். அதுதான் இந்த இடத்துல விசேஷம். நரநாரணனாய் உலகத்தரணூல் சிங்காமை விரித்தவன் என்பதாக இப்படி இந்த சூரியன் சந்திரன் எல்லாமே பெருமாளிடத்துல பயந்துண்டு காரியம் பண்றது. பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூரியஹ பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஷ மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி. யமன் கூட பெருமாளுண்ட பயப்படுறவராக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தோட கூட இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் இத்தனை வஸ்துக்களையும் தம் வயத்துக்குள்ளேயே வச்சிருந்த அந்த எம்பெருமான் இன்னைக்கு திருவாயர்பாடியில் வெண்ணைய திருடிட்டு ஆட்சியராலே
கட்டுண்டு மொத்துண்டு இருக்காருன்னு சொன்னாக்கா இது என்ன ஆச்சரியம் தெரியலையன்னு ஆழ்வார் வியக்கிறார். அந்த ஆழ்வாருடைய எண்ணத்தை தான் ஆழ்வான் இங்க பிரதிபலிக்கிறார். அந்த ஆழ்வானுடைய ஸ்லோகம் அதுதான் இந்த இடத்துல வெளிப்படுத்துறது. இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த பாசுரத்துல வரைச்சே வேதமாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை கடைஞ்சி அதுல இருந்து திருமந்திரம் திருவஷ்டாட்சரம்ன்ற ஒரு அமிர்தத்தை எடுத்து அதை அந்தனருக்கு உபதேசம் பண்ணவர், அதை கொடுத்தவர் நரநாராயணனாக தானே சிஷியனாகவும் தானே ஆச்சாரியனாகவும் இருந்து உபதேசம் பண்ணி அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானே உபதேசம் பண்ணின எம்பெருமான் தான் ஒரு வெண்ணைக்காக இப்படி ஆட்சியராலே மொத்துண்டு கட்டுண்டான்னு சொன்னாக்க அந்த பெருமானுடைய ஒரு பரத்வம், ஒரு சௌலபியம், ஒரு சௌசீல்யம் இதெல்லாம் எப்படி சொல்றது என்று ஆழ்வாருடைய திருவுள்ளம், அந்த திருவுள்ளத்தை தான் இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிறார். இது எல்லாம் யாருக்காக, நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான். நமக்கு அந்த கண்ணனுடைய ஒரு சௌசல்யத்தினால அவனுடைய கட்டாட்சம் நமக்கு வரணும். ஏன்னா அந்த சௌசல்யத்தினால அவனை அணுகும்படியான ஒரு நிலை நமக்கு ஏற்படுறது. அவனுக்கே ஏற்பட்ட இயல்பான பரத்துவத்தினால நம்மள அனுகிரகிக்க போறேன். இப்படி நம்ம இல்லாம அந்த கண்ணனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக போறோன்றத நினைச்சு பெருமைப்பட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். பஸ்யத் சுசூரிஷு சதா பரமம் பதம் தே தேவ்யாஸ்ரியா சக வதன்னே பரயா விபூத்யா யோகேன யோக நிரதை பரிமிருக்யமானஹ கிம் த்வம் வ்ரஜேஷு நவநீதமோவ்யமுஷ்ணாஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.